கல்வி உரிமை பறிக்கும் இரு பெரும் ஆபத்துக்கள் என்ற தலைப்பிலே ஒரு கருத்து பரிமாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருபெரும் ஆபத்துக்கள் என்பதுடன் இருபெரும் மோசடிகள் என்பதை பற்றியும் நாம் பேசியாக வேண்டியிருக்கிறது. என்ன மோசடி என்றால், புதிய தேசிய கல்விக் கொள்கை என்பதை இறுதி வடிவம் பாராளுமன்றத்தால் கொடுக்காத சூழலில் இவர்கள் தாமாக கொண்டு வந்த அந்த கொள்கை வரையறைகளை கட்டங்கட்டமாக நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். பிறகு இதற்கு ஏன் இவர்கள் இந்த அறிக்கையை கல்விக் கொள்கை என்று வெளியிட்டார்கள்? ஒரு சடங்காக நாங்கள் வெளியிடுகின்றோம், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் கருத்துக்களை கூறிக்கொள்ளுங்கள், நாங்கள் செய்வதை செய்து கொண்டு இருப்போம் என்ற ஒரு அதிகார ஆணவம் அதிலே வெளிப்படுகிறது. பெருத்த மோசடி, நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படாமல், கல்வியாளர்களுடன் விவாதிக்காமல், எந்த நோக்கத்திற்காகவோ இதற்காகவோ எப்படியோ வரையப்பட்ட, இனியும் சொல்ல போனால் மதவெறி என்ற மனநோயால் பாதிக்கப்பட்ட மனநோயாளிகளால் தயாரிக்கப்பட்ட ஒரு கல்வி திட்டத்தை நாம் இங்கே எதிர்கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது மோசடி மாநில அரசால் செய்யப்படுகின்ற மோசடி. இந்த மாநில அரசு தன்னை திராவிட அமைப்பாக கூறிக்கொள்ளுகின்றது. திராவிட என்ற அந்த வார்த்தையை தனது கட்சியின் பெயரில் சேர்த்து கொண்டிருக்கிறது. திராவிட அரசு என்று வேறு கூறிக்கொள்ளுகிறது. ஆனால் இந்த அரசு ஏற்கனவே மருத்துவர் பத்ரன் கூறியதை போல எள் என்பதற்கு முன்னால் எண்ணெயாக அவர்கள் நிற்கின்றார்கள். நான் முன்னர் ஒருமுறை கூறியதுண்டு, ஏறக்குறைய குறிப்பிருந்து செயல்படுகின்ற ஒரு மனைவியைப் போல நடந்து கொள்ளுகின்றார்கள் என்று. மத்திய அரசாங்கத்திற்கு எது பிடிக்கும் என்பதை இவர்கள் முன்னதாகவே அறிந்து கொண்டு அவர்கள் ஆணையிடுவதற்கு முன்னால் இவர்கள் அமல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். 5ஆம் வகுப்பு தேர்வு பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் வரவில்லை. ஆனால் பாஜக ஆளாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்துகின்ற தமிழகத்தில் வந்துவிட்டது. இப்போ நாம் சில விஷயங்களை கொஞ்சம் நமக்கு நாமே தெளிவுபடுத்தும்போது, நாம் பிறருடன் பேசுவதற்காகத்தான். இங்கே இதில் எனக்கு முதல்ல நான் சொல்ல வேண்டிய ஒன்று, இப்போ இந்த கல்விக் கொள்கை அத்தனையுமே சொல்கிற சமயத்தில் இதை பற்றி பரிந்துரை செய்வதற்காக பாராட்டுவதற்காக பல கூட்டங்கள் நடத்தப்பட்டன. கல்வி அமைப்புகளில் உயர்ந்த பதவிகள் இருந்தவர்கள் அழைக்கப்பட்டார்கள், அவர்களெல்லாம் பேசினார்கள். ஒட்டுமொத்தமாக என்ன பேசப்பட்டது? ஒன்று மெரிட், இரண்டாவது எக்ஸலன்ஸ், மூன்றாவது நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், தேசிய முக்கியத்துவம், இறுதியாக எமினன்ஸ் என்பதை பற்றி பேசியிருக்கின்றார்கள். கல்வியில் இவை நான்கையும் அவர்கள் புகுத்தி இருக்கின்றார்கள். கல்வியை இந்த அடிப்படையில் பார்க்க சொல்கின்றார்கள். இந்த அடிப்படை எதை குறிக்கிறது? உண்மையில் அதுதான் மிகப்பெரிய மோசடி. இந்த மெரிட், எக்ஸலன்ஸ், எமினன்ஸ் போன்றவை எல்லாமே கல்வியை வியாபாரப்படுத்துவதின் சொல்லாடல்கள். எக்ஸலன்ஸ் ஸ்கூல், எமினன்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்றதுல பெற்றோர்களை மயக்குகின்றார்கள். கல்வி என்பது பொதுமையாக இருக்க வேண்டும், பொதுமை என்பது சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது வேறு, கல்வி பொதுமையாக இருக்க வேண்டும். ஒரு கல்வி சிறப்பாகவும் மற்றவர்கள் அப்படி இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்குகின்ற கல்வி திட்டம் என்பது மக்களை ஏறக்குறி கிரேடட் சொசைட்டியாக மறுபடியும் கொண்டு வர்றாங்கன்னு அர்த்தம். எக்ஸலன்ஸ் என்ற வார்த்தை எப்படி வருகின்றது? இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் நான் ஆரம்பிக்கிறாங்க, அதில் இருக்கிற அந்த ஸ்மார்ட் கிளாஸை பற்றி பேசுகிறாங்க, குதிரை ஏற்றத்தை பற்றி பேசுகின்றார்கள், நீச்சல் குளத்தை பற்றி பேசுகின்றார்கள், அப்புறம் அதில் வர்ற யோகா வகுப்புகளை பற்றி பேசுகின்றார்கள். யோகாவே இன்றைக்கு பெரிய ஒரு வணிக மோசடி. இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு இவர்கள் இங்கே கல்வியை வணிகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள்.
செங்கோட்டையன் என்ன சொல்லுகின்றார், ஏழை மாணவர்களுக்கு உதவுவதற்காக நான் பயிற்சி வகுப்புகளை ஆரம்பிக்கின்றேன் என்கின்றார். பயிற்சிக்காக மற்ற மாநிலத்திலிருந்து ஆசிரியர்களை கொண்டு வருவதாகவும் சொல்லியிருக்கின்றார். பயிற்சி வகுப்பு என்றால் என்ன பொருள்? The teaching institutions are converted into coaching institutions. கற்றுக்கொண்ட இடத்தை நீங்க பயிற்சி வகுப்பா மாத்துறீங்க. பள்ளிகள் என்பது டீச்சிங்காக இருப்பவை, கோச்சிங்காக இருக்கிறது கிடையாது. கோச்சிங் என்றால் அது வியாபாரம், டியூஷன் எடுக்கிறபடி ஒரு வியாபாரம். கல்வி என்பதையே வியாபாரமாக மாற்றிவிடுகின்றீர்கள். நீங்கள் வந்து அரசாங்கம் பயிற்சியை இங்கே கொண்டு வருகிறது என்றால் பயிற்சி என்பதை தொழிலாக செய்பவர்களை நீங்கள் அங்கீகரிக்கின்றீர்கள் என்று பொருள். தனியார் நடத்துகின்ற பயிற்சி கூடங்கள் உங்களை விட சிறந்ததாக இருக்கும் என்பதாக பொருள். அங்கே கொடுக்கப்பட வேண்டிய கட்டணங்கள் கூடுதலாக இருப்பது நியாயம் என்று பொருள் ஆகிவிடும். கோச்சிங் என்பதுவே கல்வியை சீரழிக்கின்ற ஒரு சமூக இடைவெளிகளை பெருக்குகின்ற ஒரு உத்தி தான் இந்த கோச்சிங் என்பது. இதில் எக்ஸாமினேஷன்னு கொண்டு வர்றாங்க. குழந்தை பருவம் என்பது மனித வாழ்க்கையிலேயே மிக மகிழ்ச்சியான ஒரு பருவமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். இப்போ இவர்கள் என்ன சொல்லுங்க, கேட்ச் தம் இன்ஃபென்ட் அப்படிங்கிறாங்க, மழலையாக இருக்கின்ற பொழுதே பிடித்து கொள்ளுங்கிறாங்க. இதை பகிரங்கமாக வந்து அவங்க ஆய்வு கூட்டங்களில் சொல்கிறாங்க, கேட்ச் தம் இன்ஃபென்ட், மழலையாக இருக்க முடியாது பிடித்து கொள்ளுங்க, அப்போ தான் நம்ம வந்து அவங்கள மோல்டு பண்ணலாங்கிறது. உங்களுக்குடைய வக்கரங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு குழந்தையை நீங்கள் இப்போ வடிவமைக்க விரும்புகின்றீர்கள் என்று பொருள். அதற்காகவா கல்வி, அதுவா கல்வி என்று கேட்கின்றோம். குழந்தை தானாக வளர்வதற்கான வசதியை செய்து கொடுப்பது அல்லவா கல்வி? அதன் அறிவும் அதன் கேள்வி கேட்கின்ற திறனும் எதையும் உற்று நோக்கும் திறனும் பெறுவதற்கான வாய்ப்பினை உருவாக்கி கொடுப்பதல்லவா கல்வி? அங்கே மனித உறவுகள் மேம்பட வேண்டுமே தவிர பெற்றோரிடமிருந்து பிள்ளைகள் விலக்கப்படுவது என்பது என்ன கல்வி? இயல்பான மனித தன்மை என்பது அங்கே மடுங்கடிக்கப்படுகின்றது. இவர்கள் கூறுவது எல்லாம் தேர்வு தேர்வு தேர்வு. அஞ்சில் இன்றைக்கி பின்னால் மூணில் வரப்போகுது. அஞ்சு மூணு எட்டு பத்து பன்னெண்டு, அந்த பன்னெண்டில் அந்த எட்டு கட்டமாக வரப்போகுது. தேர்வு எக்ஸாமினேஷன். எந்த ஒரு கல்வியில் ஒரு குழந்தையை ஈடுபடுத்துகின்ற பொழுதும் ஒரு நபரை ஈடுபடுத்துகின்ற பொழுதும் மதிப்பீடு அவசியம். உரிய அளவில் அவருக்கு சொல்லப்பட்டதா, உரிய அளவில் வாய்ப்பு வழங்கப்பட்டதா, உரிய அளவில் அதை பெறுபவர் அதை உள்வாங்கிக் கொண்டாரா என்பதை மதிப்பீடு செய்ய வேண்டும். அதற்கு பெயர் எக்ஸாமினேஷன் அல்ல, எவாலுவேஷன். எவாலுவேஷன் மதிப்பீடு. ஆசிரியர் செய்ய வேண்டியதை செய்தாரா, மாணவர் உரிய முறையில் கற்றுக்கொண்டாரா என்பது எவாலுவேஷன். எக்ஸாமினேஷன் என்றால் ஃபில்ட்ரேஷன், வடிகட்டுகின்றீர்கள் என்று பொருள். பத்து பேர் இருக்கிற இடத்துல அஞ்சு பேர் வடிகட்டி எடுக்கிறீங்க. ஒரு எவாலுவேஷனுக்கும் எக்ஸாமினேஷனுக்கும் மாறுபாடு தெரியாத அந்த மாமேதைகள் இப்பொழுது ஒவ்வொரு கட்டத்திலும் தேர்வு என்பதை மழலைகள் மீதே புகுத்துகின்றார்கள். தேர்வு என்பது மன உளைச்சலை உருவாக்கக்கூடியது. தேர்வு என்பது ஒரு குழந்தையை இன்ட்ராவர்ட்டாக மாற்றக்கூடிய அளவுக்கு சென்று விடும்போது. தேர்வு என்பது குழந்தைக்கு மகிழ்ச்சியான ஒன்று அல்ல. ஆனால் மதிப்பீடு என்பது தேர்வின்றியே செய்யக்கூடியது. குழந்தை அறியாமலே அதை மதிப்பீடு செய்ய முடியும். அதுதான் கல்வி. அத்தகைய ஒரு மதிப்பீட்டு முறையை நாம் விரும்புகின்றோமே தவிர குழந்தைகளுக்கு மன உளைச்சலை தருகின்ற, குழந்தைகளுக்கு இடைநிற்றலை ஊக்குவிக்கின்ற அந்த தேர்வு முறையை நாம் பன்னெடுங்காலமாக எதிர்த்து வந்திருக்கின்றோம்.
இங்கே நமக்கு தெரியும், தமிழ்நாடு வந்து கல்வியில் முன்னணியில் நிற்கிறதுக்கு பலரும் தொண்டாற்றி இருக்கின்றார்கள். காமராஜர் காலம் கொண்டு அதற்கு பிறகு திராவிட கட்சிகள் ஆட்சியில் வந்தபொழுதும் நாம் பார்த்தோம், பள்ளிகள் எண்ணிக்கை பல மடங்கு பெருகின, கல்லூரிகள் எண்ணிக்கை பல மடங்கு பெருகின. மூன்றே மூன்று பல்கலைக்கழகம் தான் 1967 இருந்தது, இன்றைக்கு 19 பல்கலைக்கழகங்கள் இங்கே இருக்கின்றன. கல்லூரிகள் எண்ணிக்கை 10 மடங்கு பெருகி இருக்கின்றன. முன்பெல்லாம் இடைத்தர வர்க்கம், மத்திய தர வர்க்கம், மிடில் கிளாஸ்னு சொல்கிறவங்களில் 10 விடுக்காடு தான் பள்ளிக்கு போனாங்க. இன்றைக்கி அந்த ஒரு இடைத்தர வர்க்கத்தில் 90 விடுக்காடு 95 விடுக்காடு பள்ளிக்கு போகின்றார்கள். கல்வி என்பது அனைவருக்குமாக விஸ்தரித்து தரப்படுவது தான் மக்களாட்சி காலத்தின் தேவை. எக்ஸலன்ஸுக்காக கல்வி இல்லை, அதில் கல்வி பெறுவர்கள் தங்களை எக்ஸலண்டாக மாற்றிக்கொள்வார்கள். இவர்கள் கூறுகின்ற எக்ஸலன்ஸ் என்பது கார்ப்பரேட்டர்களின் தேவை, அதுதான் எக்ஸலன்ஸ். இந்த எக்ஸலன்ஸ்னு சொல்லிட்டு இந்த பெரும் பாடுபட்டு கொண்டு வந்த கல்வி திட்டத்தை சிதைப்பது, இடைநிற்றலை உருவாக்குவது. இப்போ 5வதுல இவங்க தோற்று போனாங்கன்னா அதனால எல்லாம் 6வகுப்பு சேர்த்திருவோங்கிறதுல, பிறரது என பெருந்தன்மையால் நான் இருக்கின்றேன், எனக்கு தகுதி இல்லாத வகுப்பில் இருக்கின்றேன் என்பதான ஒரு சிந்தனையை மாணவர் மனதிலே உருவாக்குகின்றார்கள். அந்த பிள்ளை எப்படி மற்றவர்களிடம் இதமாக பேசும், வெளிப்படையாக பேசும்? அந்த பிள்ளையை நீங்கள் உளவியல் ரீதியாக கூனி குறுக வைப்பதற்கல்லவா இந்த தேர்வு பயன்படும். ஆனால் 8க்கு மேலே எப்போ வேணாலும் நீங்கள் போகலாம், தேர்வு கட்டாயப்படுத்தப்படாது அப்படின்ட்டு இந்த அரசாங்கம் ரொம்ப பெரிய மனதோடு சொல்லியிருக்கின்றது. எந்த கட்டத்திலையும் நீங்கள் வெளியே போகலாம், வெளியே போகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சான்றிதழை தந்து விடுவோம், ஒகேஷ்னல். நீங்கள் ஒரு தொழில் ரீதியாக, ஒரு ட்ரெயின் ரீதியாக, ஒரு சிறிய ஒரு திறனை வளர்த்து கொண்டதற்கான ஒரு தாளை தந்து விடுவோம், வெளியே போகலாம் அப்படிங்கிறாங்க. You are facilitating exit of the students. You are prompting them. தேர்வு என்பதை நீ ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, விரும்பாவிட்டால் வெளியே போகலாம் என்று சொல்லிவிடுகிறது. இந்த வெளியே அனுப்பும் அணுகுமுறை உயர்கல்வியிலும் நீடிக்கிறது, ஒவ்வொரு செமஸ்டர்லையும் நீடிக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் மாணவர் வெளியே சென்று விடலாம், முடியாது உன்னால் முடியாட்டா போயிடு போயிடுன்னு சொல்லிகிட்டே இருந்தா ஒரு குடும்ப சூழல் சரியாக இல்லாத மாணவர் எப்படி அந்த கல்வியை நிறைவு செய்வார்? ஒரு கல்வியில் நம்ம நோக்கம் என்ன? பள்ளிக்கல்வி பொதுக்கல்வியாக இருக்க வேண்டும், அந்த பொதுக்கல்வி அனைவருக்குமாக இருக்க வேண்டும். அந்த பொதுக்கல்வி என்பது இந்த 12 ஆண்டு படிப்பு என்பது அனைவருக்கும் கிடைத்தாக வேண்டும் என்பது கல்வியின் நோக்கம், கல்விக் கொள்கையாக இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இடைநிற்றலை பெருக்குகின்ற அந்த ஒரு கல்வி முறையை கொண்டு வந்து 10% என்ரோல்மெண்ட் பட் 80% எக்ஸிட் என்பதான ஒரு சூழலை உருவாக்குகின்றார்கள். ஒரு சமுதாயத்திற்கு செய்கின்ற பெரிய ஒரு சதி, எதிராக செய்யப்படுகின்ற சதி. இந்த சதியை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. இப்போ என்னிடம் எதிர்பார்க்கப்பட்டது இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படிங்கிற அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி. எமினன்ஸை பற்றி ஏற்கனவே சொன்னேன், அது ஒரு மோசடிங்கிறது. 2 விதமாக இவை இந்த எமினன்ஸை உருவாக்குறாங்க, இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ். 10 அரசுக்குரியது, 10 தனியாருக்குரியதை இவங்க வந்து எமினன்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணணும். இந்த 2 முறையில் அவங்க செய்யலாம், விருப்பப்படுகின்ற உயர்கல்வி நிறுவனங்கள் தங்களை இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் ட்ரீம் டு பி யூனிவர்சிட்டி என்று அறிவிக்க கோரி ஒரு அவங்க வந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கலாம், ஒரு படிவத்தில் ஒரு வேண்டுகோள் விடுக்கலாம். சாதாரண வேண்டுகோளில் பல விஷயங்கள் உள்ள எழுதணும், அதை விட ரொம்ப முக்கியம் 1 கோடி ரூபாவுக்கான டிராஃப்ட் அதில் இணைச்சிருக்கணும். 1 கோடி ரூபா, இந்த 1 கோடி ரூபாய் வாங்கி இவங்க ப்ராசஸ் பண்ணிவிட்டு இந்த கல்வி நிறுவனம் சரியாக வராது அப்படின்னு நினச்சாங்கன்னா ரொம்ப, உங்கள் பணம் எங்களுக்கு வேண்டாம்,
75 லட்சத்தை திரும்பி தருவாங்கிறாங்க ப்ராசஸிங் ஃபீ. 25 லட்சம் எதையும் செய்யாமல் அவங்க கையில் வச்சுக்குவாங்க. இதை தவிர இரண்டாவது முறை இவர்களாகவே சில நிறுவனங்களை இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸுக்கு கொண்டு வரலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தை இந்த எம்பவர்டு எக்ஸ்பர்ட் கமிட்டி தான் வர சொல்லுது. முதல் இவர்களாக சென்று கேட்கவில்லை. எம்பவர்டு எக்ஸ்பர்ட் கமிட்டி, கோபாலசாமி தலைமையில் இருக்கிற கமிட்டி. அந்த கமிட்டி யாரால் நியமிக்கப்படுகிறது? மத்திய அமைச்சரவையால் நியமிக்கப்படுகிறது. அங்கே ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி இருக்கு, அது மூலமாக தீர்மானிக்கிறாங்க. அவங்க நெட் எழுதிய மற்ற எழுதிய போல, நீட் எழுதிய போல அவர்கள் தீர்மானிக்கின்றார்கள். இவர்கள் நமக்கு வசதியாக இருப்பார்கள், நமது கருத்தை அறிந்து செயல்படுவார்கள் நினைத்து அவர்களை வைத்திருக்கின்றார்கள். கோபாலசாமி இந்த விஷயம் ரொம்ப கெட்டிக்கார். அதனால தான் ஒரு மாயா உலகத்தில் இருக்கிற ஜியோவுக்கு வந்து எமினன்ஸுங்கிறது கொடுத்தார். அவரை மாதிரி அவர் வந்து மெட்ராஸ் அந்த நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அந்த அந்தஸ்தை வந்து அவங்க கொடுக்குறாங்க. தமிழக அரசிடம் அவர்கள் ஆணையிடுகின்றார்கள், நீங்கள் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸுக்கு அப்ளிகேஷன் போடுங்க. அண்ணா யூனிவர்சிட்டின்னா ஒரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்னால் வந்து 500க்கு மேற்பட்ட தொழில்நுட்ப கல்லூரிகள் இருக்கு. முன்னையெல்லாம் அது வந்து சென்னை பல்கலைக்கழகத்தோடு இருந்தது. 1990களில் தான் தொழில்நுட்ப கல்லூரிகளை கண்காணிப்பதற்கு என தனி பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. அந்த கோரிக்கை விடுத்தலை நானும் ஒருத்தன் அரசாங்கத்திற்கு. அன்றைய கல்வி அமைச்சராக இருந்த அன்பழகங்கிட்ட அந்த கோரிக்கை விடுத்தோம். ஏன்னா தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்களில் பாடங்களை பற்றி ஆய்வதற்கும் அதை பற்றி ஆலோசனை சொல்வதற்குமான நிபுணர் குழுங்கிறது இங்கே கிடையாது. ஆகவே இவற்றுக்கு தனி பல்கலைக்கழகம் அமைப்பது சிறந்தது அப்படின்னு நாங்கள்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு விண்ணப்பம் கொடுத்தோம். அண்ணா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 6 பல்கலைக்கழகமும் அண்ணா பல்கலைக்கழகம் வந்தது. ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு பல்கலைக்கழகம் வந்தது. மறுபடியும் அந்த ஒரு இந்த 6 பல்கலைக்கழகத்தையும் 1 பல்கலைக்கழகம் மாற்றுறாங்க. இவை உருவானவை தமிழ்நாடு அரசால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள், தமிழ்நாடு சட்டமன்றத்தால் உருவாக்கப்பட்டவை. இவற்றை உருவாக்கிய பணம் என்பது யாருடைய அப்பம் விட்டு சொத்தும் கிடையாது, தமிழக மக்களிடமிருந்து பெறப்பட்ட வரி. வருவாய், தமிழக மக்களிடமிருந்து பெறப்பட்ட வருவாய் என்பது மீண்டும் சொல்லுகின்றேன், டைரக்ட் டாக்ஸில் வரல. இது கல்விக்கான ஒரு வரியின் மூலமாக பெறப்படவில்லை, மறைமுக வரிகளின் மூலமாக இவை பெறப்படுகின்றன. மறைமுக வரிகளை மக்கள் தருகின்றார்கள். ஒரு ஆட்டோ டிரைவரும் கொடுக்கிறார், ரிக்ஷா எடுக்கிறவரும் கொடுக்கிறார், கல்லை உடைக்கின்ற தொழிலாளியும் கொடுக்கின்றார், சாலை அமைக்கின்ற தொழிலாளியும் கொடுக்கின்றார். இவர்கள் அனைவரது இரத்தம் வேர்வையாக அங்கே இருக்கிறது. அந்த பணத்திலிருந்து எடுக்கப்பட்டு இந்த பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டன, வளர்க்கப்பட்டன. தமிழ்நாட்டு மக்களது சொத்து. இப்போ அந்த சொத்தை அவங்க கேட்குறாங்க. நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, கிளியை வளர்த்து பூனைகிட்ட கொடுக்கறதுன்ட்டு. இப்போ இந்த கிளிகளையெல்லாம் நம்ம வளர்த்துருக்கோம், இப்போ அந்த பூனைகிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. அப்படி மத்திய அரசுக்கு ஏன் கொடுக்கணும்? ஏன்னா கட்டுப்பாடு வந்தாலே இந்த சட்டங்கள், அதில் இருக்கிற ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதனுடைய கைட்லைன்ஸ் இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குது. என்ன சொல்லுது? அதில் முக்கியமான ஒன்று உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஒரு பல்கலைக்கழக, அந்த டீம்டு யூனிவர்சிட்டி நிகர்நிலை பல்கலைக்கழகம், அதை தான் இப்போ வந்து மாற்றுறாங்க. 2016 வரைக்கும் நிகர்நிலை பல்கலைக்கழகம், 2017லேருந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி, தனிச்சிறப்பு மிக்க ஒன்றாக மாற்றுகின்றார்கள். அப்போ அதில் இருந்த டீம்டு யூனிவர்சிட்டி இதை விட கீழே போயிடுது. அந்த அத்தகைய நிறுவனங்கள் வரணும்னா இப்போ தனியாக ஸ்பெஷல் அப்ளிகேஷன் போடணும். இப்போ இந்த இது கொடுக்குற சமயத்தில் அவங்க சொல்கிறாங்க, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அவங்க யாரை சொல்கிறாங்கன்னா மைய அரசு நிறுவனங்கள் மட்டும்தான். ஒரு மாநில அரசு நிறுவனத்தை கூட அவங்க சொல்லலை. மாநில அரசு நிறுவனத்தில் என்ன சொல்கிறாங்க? மாநில சட்டங்களால் உருவாக்கப்பட்ட கல்வி அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த கல்வி அமைப்பில் ஒன்று சொல்கிறாங்க, என்றைக்கு இதற்கு அந்த அங்கீகாரம் தரப்படுகிறதோ அன்றிலிருந்து அது இப்பொழுது கொண்டு வரப்படுகின்ற இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸுடைய ரெகுலேஷன்லாம் வந்துடுது. ஏற்கனவே இருக்கின்ற பல்கலைக்கழக சட்டங்கள், மாநில சட்டங்கள் இதை செயலற்று போய் விடுகின்றன. ரொம்ப ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் மாதிரி, மாநில ஏற்கனவே இருக்கிற ஒழுங்குமுறைகளை வச்சுக்கணும்னா வச்சுக்கலாங்கிறாங்க. ஆனால் உள்ளே இருப்பது என்ன, எம்பவர்டு எக்ஸ்பர்ட் கமிட்டியினுடைய ஆணை தான் நிற்கும். அதில் இன்னொன்று கேட்குறாங்க, ஒரு எக்ஸிட் கிளாஸ்ன்னு ஒன்று சொல்கிறாங்க. ஒரு அரசுக்குரிய, ஒரு தமிழக அரசுக்குரிய ஒரு பல்கலைக்கழகம், இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி, இதை நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியை எமினன்ஸு கொண்டு போகிறீங்கன்னா இவங்க ஒரு வாக்குறுதி தரணும், ஒரு அண்டர்டேக்கிங். என்ன, இன்று முதல் ஏற்கப்படுவதிலிருந்து இந்த பல்கலைக்கழகத்தை எங்களுக்கு தொடர்பு இல்லை, வெளியமைச்சிட்டாங்க எக்ஸிட் கிளாஸ். அத்தகைய எக்ஸிட் கிளாஸ் இல்லாட்டா சட்டமன்றம் ஒரு புதிய ஒரு சட்டத்தை உருவாக்கி இந்த எக்ஸிட் கிளாஸை சேர்க்கணும். அப்போ இந்த நிறுவனத்தை மீது எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, இன்று முதல் இது உங்கள் சொத்து என்பதாக மாற்றிவிடுகின்றீர்கள். அதில் 10th ஐட்டமாக அவங்க சொல்கிறாங்க, There will be no funding from the union government. இந்த 1000 கோடி ரூபாய் 5 ஆண்டுக்குள்ளே வந்து இது வந்து 500 பல்கலைக்கழக பட்டியலுக்குள்ளே வர்றதுக்காக 1000 கோடின்னு சொன்னாலும் அதை எப்படி செலவழிக்கணுங்கிறத அவங்க சொல்லலை. நிச்சயமாக ஆசிரியர் ஊதியத்திற்கு அது செலவிடப்படாது, மாணவர் ஸ்காலர்ஷிப்புக்கு செலவிடப்படாது. அப்போ தெர் இஸ் நோ ஃபண்டிங். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த எமினன்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் வந்து இந்த ஃபினான்ஷியலி ஆட்டானமஸ் அப்படின்னு சொல்லுது. எப்படி இருக்கணும், ஆரம்ப கட்டத்தில் இவங்க 60 கோடி ரூபாய், அதை அப்புறம் 250 கோடி ரூபாய் மாற்றணும், 1000 கோடி கடைசி வரை கொண்டு வரணும். அதை தவிர பைப் லைன் ஒன்று மென்ஷன் பண்ணுறாங்க, உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து 1000 கோடிக்கு இருக்கிறதா நீங்கள் அந்த உறுதிமொழி சான்றுகளை எல்லாம் கொடுத்தாகணும். 2500 கோடியை இந்த கவர்மெண்ட் கொடுக்கணும். இதிலிருந்து வர வரியை, இதிலிருந்து வர வட்டியிலிருந்து நீங்கள் ஆசிரியர்களுக்கு பணம் கொடுங்கங்கிறாங்க. இங்கே பல ஆசிரியர்கள் இருக்கின்றீர்கள், ஆசிரியருக்கு பணி நிரந்தரத்தை கோரி பல்லாண்டு போராடி இயக்கங்கள் இங்கே இருக்கின்றன. தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட், தமிழ்நாடு பிரைவேட் காலேஜ் ரெகுலேஷன் ஆக்ட், இதையெல்லாம் வந்து ஆசிரியர் போராட்டம் மூலமாக பணிப்பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள். அத்துணை சட்டங்களும் செல்லாமல் செல்லுபடியாகாமல் சென்று விடுகின்றன. இப்போ நமக்கு அவங்க சொல்கிறாங்க 3 ஆண்டுக்கு 1 முறை வந்து ரிவ்யூ நடக்கும், ஆசிரியர் தம் தகுதியை நிரூபித்து கொண்டே இருக்கணும். எப்படி, குறைந்தபட்சம் 1 ஆண்டுக்கு 1 முறையாவது ஒரு கட்டுரையாவது இவங்க சொல்கிற இன்டர்நேஷ்னல் லெவல் இருக்கிற அந்த ரெஃபரி இருக்கிற அந்த லிஸ்டில் வந்து வெளிவரணும். அதை தவிர இவர்கள் சொல்லுகின்றார்கள், அட்மிஷன் அப்பாயின்மெண்ட், இது ரெண்டுமே நியமனம் மாணவர் சேர்க்கை இரண்டுமே மெரிட் என்ற ஒற்றை அடிப்படையில் தான் இருக்க முடியும் என்பதாக சொல்லிவிடுகின்றது. மெரிட் என்ற ஒற்றை அடிப்படையில் இருப்பதாக இருந்தாங்க சொல்லுகிறது. ரிசர்வேஷனை பற்றி அவன் கவலைப்படலை, மென்ஷன் பண்ணல, ஆனால் ரொம்ப கவனமாக ரிசர்வேஷன் கொண்டு வர்றாங்க. எப்படி கொண்டு வர்றாங்க, 25 விழுக்காடு ஃபாரின் டீச்சர்ஸ், வெளிநாடுகளிலிருந்து, அவர்கள் இந்தியர்களாகவும் இருக்கலாம் இந்தியர்கள் அல்லாதவர்களும் இருக்கலாம், வெளிநாடுகளிலிருந்து ஃபாரின் டீச்சர்ஸ் குறைந்த 25 விழுக்காடு, மாணவர் சேர்க்கையில் 30 விழுக்காடு. இதை கவனமாக ஃபாரினர்ஸுக்கு ரிசர்வ் பண்ணுறீங்களே, உள்நாட்டில் வந்து நமக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசின்னு எல்லாம் கேட்டு போராடிட்டுருக்குறோமே, இவங்களை பற்றி ஏன் குறிப்பில்லை? அதோடு சேர்த்து பார்க்க வேண்டியது,
கல்வி கட்டணத்தை இந்த எமினன்ஸ் இன்ஸ்டியூட்டுக்கு அதனுடைய தனி உரிமை, என்ன வேணாலும் கல்விலாம். ஆனால் என்ன அவங்க சொல்கிறாங்க, கேபிடேஷன் ஃபீஸ்ன்னு வராமல் பார்த்துங்க, அப்படி வராமல் பார்த்துங்க, எக்ஸ்ட்ரோஷன் வராமல் பார்த்துங்க. நீங்கள் ஆனால் இங்கே எவ்வளோ வேணாலும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒன்று சொல்கிறாங்க, ரிசர்வேஷன் சொல்லாதவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, எந்த மாணவனும் சேர்க்கப்பட்ட மெரிட் அடிப்படையில் சேர்க்கப்பட்ட மாணவனும் வசதி இல்லாத காரணத்தால் சேர்க்கையிலிருந்து தவிர்க்கப்படக்கூடாது. என்னென்னா அவனுக்கு ஸ்காலர்ஷிப் நீங்கள் கொடுங்க, மறுபடியும் 10% தான், அந்த 10% தான் இங்கே வருது. அந்த அவனுக்கு ஸ்காலர்ஷிப்பை கொடுங்க, லோனை கொடுங்க, எல்லாத்தையும் உங்கள் பொறுப்பு அப்படின்றாங்க. எப்படி பொறுப்பாகும்? ஒரு அரசின் பொறுப்பு கல்வியில் என்ன? மத்திய அரசு பொதுக்கல்விக்காக செலவு செய்வது உண்டா? மத்திய அரசால் அதிகபட்சம் வந்து கேந்திரிய வித்யாலயா நவோதயா வந்திருக்கு. கேந்திரிய வித்யாலயங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக வந்தது. நவோதயான ஒரு மாடல் இன்ஸ்டியூட், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு மாடல் இன்ஸ்டியூட். ஆனால் இங்கே இருக்கின்ற ஏறக்குறைய 80 லட்சத்திற்கு அதிகமான பள்ளிகள் என்பது மத்திய அரசுக்கு தொடர்பு இல்லாத பள்ளிகள். அவை ஒன்று அரசால், பெரும்பாலும் மாநில அரசால் நடத்தப்படுபவை அல்லது சில தனியாரால் நடத்தப்படுபவை. 2014 அவங்க பட்ஜெட் அலோகேஷன் பற்றி ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இந்தியா மொத்தமாக கல்விக்கு செலவழிக்கின்ற தொகை என்பது 454,000 கோடி, 55,000 கோடி பக்கம் வருது. ஒட்டுமொத்த தனியார் கவர்மெண்ட் எல்லாமே சேர்த்து, சென்ட்ரல் ஸ்டேட் எல்லாம் சேர்த்து 455,000 கோடி, 5,000 கோடி. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்ணுறாங்கன்னா 75,000 கோடி. 17 விழுக்காடு இல்லை, அந்த 17 விழுக்காடு எதுக்கு போகுது? 75,000 கோடி ஐஐடி இந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது அத்தனைக்கும் போகும், கேந்திரிய வித்யாலயமாக எல்லாத்துக்கும் வரும். மீதி இருக்கின்ற 83 விழுக்காடு என்பது மாநில அரசுகளாலும் தனியார்களாலும் தரப்படுபவை. மக்களுக்கு கல்வி தர வேண்டும் என்பதில் அக்கறை இல்லாத, கொள்கை இல்லாத மத்திய அரசு கல்விக்கூடங்களை கபளீகரம் செய்து கொள்வதற்காக ஒரு திட்டம் வகுக்கின்றது. நீ நல்லா கல்லூரியெல்லாம் வளர்த்து வையே, எங்கள் கண்ட்ரோலில் நாங்கள் கொண்டு வந்துடுறோம். இந்த கல்லூரிகளை கபளீகரம் செய்கின்ற கல்லூரிகள் மூலமாக தங்களது சமூக விரோத திட்டங்களை செயல்படுத்த முயற்சிக்கின்றார்கள். ஒரு நாட்டின், ஒரு மாநிலத்தின் அதிகாரம் என்பதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல மாநில அரசுக்கு தெரியணும். ஒரு திராவிட கட்சி ஆட்சி என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். திராவிட நாடு கோரிக்கை அண்ணா வந்து 64 வெளிவிட்டார், அதுக்கு பாராளுமன்றத்தில் அவர் விளக்கம் கொடுத்தார். திராவிட நாடு பிரிவினை என்ற கோரிக்கையை கைவிட்டு விட்டோம், ஆனால் அந்த கோரிக்கைக்கான முகாந்திரங்கள் இனியும் இருக்கின்றன, இனியும் அந்த சூழல் இருக்கிறது. அதனால தான் என்ன சொன்னாங்க, முழுமையான மாநில சுயாட்சி என்பதாக கேட்டார்கள். திராவிட அரசியலின் அடிப்படையே அதுதானே, மாநில சுயாட்சி என்பது மாநிலங்களுக்கு முழுமையான உரிமை என்பதாகத்தானே. அப்படித்தான் இருந்தது 60. அப்புறம் தான் நமக்கு தெரியும் அந்த லிஸ்ட்லேருந்து, அந்த எமர்ஜென்சி காலத்தில் ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் லிஸ்ட்டு கல்வி மாற்றப்பட்டது. இப்பொழுது நடப்பது டிக்ளேர் செய்யப்படாத எமர்ஜென்சி. இப்பொழுது நடப்பது அந்த ஒத்துசைவு பட்டியலிருந்து கல்வி முழுமையாக மைய அரசின் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்படுகின்றது. இந்திரா காந்தி காலத்தில் அந்த அம்மா ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க, அதில் வந்து கல்வியில் ஒரு பாகமாக கல்வியை வந்து ஒத்துசைவு பட்டியலில் கொண்டு வந்தாங்க. அந்த ஒத்துசைவு பட்டியல் கொண்டு வரப்பட்டதன் காரணமாக நமக்கு சில இடையூறுகள் அல்லது தலையீடுகள் இருந்தன. இதை மீண்டும் மாற்றிய மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று சொன்னோம். அந்த 42வது திருத்தத்தில் வந்து சோஷலிஸ்ட் செக்குலரை அடிக்கிறதுல காண்பிக்கிற ஆர்வத்தை
இவர்கள் வந்து மாநில பட்டியலுக்கு அவற்றை மீட்க வேண்டும் என்பதில் யாரும் காண்பிக்கவில்லை. முழுமையாக மைய அரசு, எத்தகைய அரசு, மக்களுக்கு கல்வி தர வேண்டும் என்று இதுவரையில் அக்கறை காண்பிக்காத அரசு, கொள்கை முடிவு எடுக்காத அரசு. There is no question of accepting inclusion, expansion in the new education policy. இல்லை வரல, எதுவுமே வரல. எக்ஸலன்ஸை பேசுகிறவங்க இன்க்ளூஷனுக்கான எந்த ஒரு வழிமுறையும் சொல்லலை. கிராமப்புற பள்ளிகளை பற்றி பேசவில்லை, அவற்றை மூடுவதற்காக சொல்லுகின்றார்கள், ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் என்பதாக சொல்லுகின்றார்கள். இனிமேல் இருக்கின்ற கல்லூரிகள் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டத்தில் வரணுங்கிறாங்க. இவர்கள் சொல்லுகின்ற திட்டப்படி 2030 உயர்கல்வி நிறுவனங்கள் எண்ணிக்கை இப்பொழுது இருக்கின்ற 55,000 கன்சாலிடேட் செய்யப்படும் என்று சொல்லுகின்றார்கள் அல்லவா. Group 1, Type 1, Type 2, Type 3 எண்ணிக்கை குறைப்பதற்கான திட்டம், கல்வி நிறுவனங்கள் எண்ணிக்கை குறைக்கும் திட்டம், மிக மாநில அரசின் முயற்சியால் மாநில மக்களின் ஒத்துழைப்பால் சிறந்து வந்த பல்கலைக்கழகங்கள் இப்பொழுது எமினன்ஸ் என்கின்ற பெயரில் மத்திய அரசால் கொள்ளையடிக்கப்படுகின்ற திட்டம். அதில் ஒன்று ரொம்ப கவனமாக சொல்கிறாங்க, இந்த புதிய பல்கலைக்கழகத்தின் இந்த எமினன்ஸ் பேரை போடுற சமத்தில் கடைசியில் வந்து யூனிவர்சிட்டின்னு தனியாக போடாதீங்கிறது. என்ன பேர் போடணும்னு அவங்க சொல்கிறாங்க, இந்தியன் நேஷனல்ங்கிற பேர் வரக்கூடாது. அதற்கு பதிலாக இப்போ அண்ணா யூனிவர்சிட்டினா அண்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் டீம்டு டு பி யூனிவர்சிட்டின்னு போடணும். ஒரு பல்கலைக்கழகங்கிறது நிகர்நிலை பல்கலைக்கழகமாக குறைக்கப்படுவது என்ன நியாயம்? வெட்கப்பட வேண்டாமா? இன்னைக்கு பல்கலைக்கழகம் அது அண்ணா பல்கலைக்கழகம். என்ன ஆகுது? டீம்டு யூனிவர்சிட்டி, நிகர்நிலை பல்கலைக்கழகம், பல்கலைக்கழகம் அல்ல. ஒரு முழுமையான பல்கலைக்கழகத்தை சிதைப்பதற்கு, அதுவும் மாநில அரசின் பல்கலைக்கழகத்தை சிதைப்பதற்கு ஒரு திட்டம் கொண்டு வரப்படுகிறது. கோபாலசாமி அங்கிருந்து கையை நீட்டுறார். இங்கிருந்து செங்கோட்டை இவங்க எடப்பாடி வந்து உடனே அள்ளி கொடுக்கிறார். அதான் கேட்குறேன், எடப்பாடியுடைய அப்பன் வீட்டு பணமெல்லாம் அண்ணா பல்கலைக்கழகம் என்பது. அண்ணா பல்கலைக்கழகம் தமிழக மக்களின் பல்கலைக்கழகம். அதை அந்நியப்படுத்துவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க மாட்டோம். 1,700 கோடி ரூபாய் எப்படி கொடுக்க போகிறாங்க? வரி தலைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் விடாது, அவங்களுக்கெல்லாம் கறந்து தான் பழக்கம். அந்த ஒரு இதில் இவர் சொல்கிற அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவார். இது மக்களது உரிமையை பாதுகாப்போம் அப்படின்ட்டு பழனிசாமி அப்பப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருப்பார். ஒரு நீட்டு தேர்வை தவிர்க்க முடியாத அரசால் இதை போன்று எவ்வாறு பேச முடிகிறது? ஒரு சாதாரண நீட் தேர்வு ஜெயலலிதா இருந்த சமயத்தில் தவிர்க்கலையா? அதை தவிர்க்க முடியாத தமிழக அரசு இப்பொழுது சொல்லுகிறது தமிழக உரிமைகள் பாதுகாக்கப்படும் சொல்லுது. அதை கேட்டு நம்புறதுக்கு நம்ம ஏமாளிகளாக இருப்போமாங்கிறது தான் முக்கியம். தமிழகத்தில் உள்ள மிகச்சிறந்த பல்கலைக்கழகம், தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், உலகத்திற்கே முன்மாதிரியாக இருந்த ஒரு பல்கலைக்கழகம், உலகெங்கும் அதற்கு சரியான கௌரவம் மரியாதை அங்கீகாரம் உண்டு. அத்தகைய ஒரு பல்கலைக்கழகத்தை எமினன்ஸாக மாற்ற போகிறதுனால தமிழக மக்களுக்கு என்ன வந்து விட்டது? இந்த அரசிடம் நாம் இதை சொல்கிறோம், உங்களுக்கு எமினன்ஸ் வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கைட்லைன்ஸ்லேயே சரத்துலேயே ஒன்று சொல்கிறாங்க, அதை எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டிடியூஷன் கேன் ஆப்ட் ஃபார் எமினன்ஸ் இருக்கிறது, இல்லாட்டா இந்த எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டிடியூஷன் கேன் ஸ்பான்சர் எ நியூ இன்ஸ்டிடியூஷன். நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடி அரசு ஒரு வேற ஒரு இடத்த காமிங்க, காமிச்சு இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து நிகர்நிலை பல்கலை இடம் கொடுக்கோம், நீங்கள் அங்கே நிகர்நிலை இதை வந்து எமினன்ஸ் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. இருக்கின்ற பல்கலைக்கழகத்தை நம்மிடம் தக்க வைத்து கொண்டு ஒரு புதிய எமினன்ஸ் இன்ஸ்டிடியூட் வர்றதுக்கு உங்களுக்கு முடிஞ்சால் இடத்த கொடுங்க, உங்களுக்கு பணம் அப்படி அதிகமாக உங்கள் பர்சனல் பாக்கெட்லேருந்து அதையும் கொடுங்க, வேண்டான்னு சொல்லலை. இருக்கிற இன்ஸ்டிடியூஷனை இழப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? இழந்தால் என்னவாகும்? இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய வாய்ப்புகள் குறையும். இன்னைக்கு 100 வாய்ப்பு இருக்குன்னா நாளைக்கு வந்து 50 வாய்ப்பு கூட இருக்காது.
மாணவர்கள் சேர்க்கையிலும் சரி, ஆசிரியர் நியமனத்திலும் சரி. ஆசிரியர் நியமனத்தில் அவளை தரத்தை பற்றி பேசுகிறாங்களே, அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஃபேக்கல்ட்டியை பற்றி பேசுகிற சமயத்தில் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க, உள்நாட்டில் மெரிட் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, மூன்றாவது கேட்டகரியை சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரி மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள ஆசிரியராக நீங்கள் நியமனம் செஞ்சீங்க, அவங்களுக்கு அடிப்படை கல்வி தகுதி இல்லாவிட்டாலும் கூடங்குது. நீ எம்டெக் பிஹெச்டி படித்தா கூட வேலைக்கு போனால் உங்கள் தரத்தை என்றாங்க. எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு எங்கேயோ ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வந்திருக்கான், இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டு நான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் பண்ணிட்டுருக்காம்மா, அவனையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹை சேலரி கொடுத்து உள்ளே கொண்டு வரணும். இப்போ தரம் யாருக்கு? சாதாரணமாக ஆசிரியர் சேரவுன்னா தரத்தை பற்றி பேசுகிறீங்க, மாணவர் சேர்க்கைக்கு தரத்தை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் உங்களுக்கு வேண்டிய நபர்களை தரம் இல்லாவிட்டாலும் கூட உள்ளே கொண்டு வருவதற்காக அதற்கு ஒரு வழியும் செய்து வைத்திருக்கின்றீர்கள். Does it come under rule of law? சட்டத்தின் ஆட்சியில் வருதா? உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு தகுதி தேவையில்லை, மற்றவர்களுக்கெல்லாம் கூடுதல் தகுதி. எந்த தகுதியை எந்த இதில் சொன்னாலும் ஈடுபடாது. அது மட்டுமல்ல, மாணவர் சேர்க்கையில் ஒரு தேசிய தேர்வின் மூலமாக மாணவர் சேர்க்கை என்பதாக வருகிறது, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. உங்களுக்கு அந்த கலைஞர் ஆட்சியிலே எம்ஜிஆர் ஆட்சியிலே இந்த நுழைவுத் தேர்வை பற்றி எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் வந்து நமக்கு தெரியும். தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிகமாக செய்வதற்கு இது வகை செய்யுமோ என்பதாகத்தான் சர்ச்சை இருந்தது. இப்பொழுது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலமாக வந்தால் தமிழக மாணவர்கள் எவ்வளவு பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும்? மைய அரசுக்கு தேசிய அளவில் அவர்களுக்கு அக்கறை இருந்தால் தேசிய நிறுவனங்களை உருவாக்கி கொள்ளட்டும், நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் தமிழகத்தின் கல்வி நிறுவனங்களை அவர்கள் இனியும் சொல்ல போனால் திருட்டுத்தனமாக முறைகேடாக எடுத்துக்கொள்வதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது, அனுமதிக்க மாட்டோம். இன்று நாம் வந்து ஒரு காந்தி ஜெயந்தி நாள், உங்களுக்கு தெரியும் ஒரு சங்கிலியும் ஒன்று மனித சங்கிலியும் போட்டாங்க, காந்தி நினைவு நாள். 30 ஜனவரி காந்தியோடு நமக்கு அம்பேத்கர் பெரியார் பார்வையில் பல மாறுபாடுகள் உண்டு. ஆனால் ஒன்று உறுதி, காந்தி மரணமடையவில்லை, காந்தி தற்கொலை செய்யவில்லை, காந்தி கொல்லப்பட்டார். மதவெறி அவரை கொன்றது. மதவெறியின் வாரிசுகள் இன்று ஆளுகின்றார்கள். காந்தி சொன்னார் இல்லையா, அனைவருக்குமான இந்தியா, அடிப்படை மக்களுக்கு அதிகாரம். இரண்டையும் மறுக்கின்ற ஒரு அரசு இன்று ஆளுகின்றது. அந்த காந்தியை பற்றி இந்த இடத்துல ஒன்று குறிப்பிடணும். 1942 குவிட் இண்டியா மூமெண்ட், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் வந்தது. அப்போ இவர் தலைவர்கள்லாம் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார்கள். தலைமையெல்லாம் சிறைக்கு போனப்புறம் வெளியே கொஞ்சம் அராஜகம் வந்துடுச்சு, வன்முறை வெடித்தது. ஒரு காங்கிரஸுடைய ஒரு மூத்த தலைவர் காந்தியை பார்க்குறாரு, பார்த்துட்டு கேட்குறார், என்னங்க அகிம்சை தானே நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், ஜெயபிரகாஷ் நாராயணன் பாருங்கள் ஆயுத கடத்தில் ஈடுபட்டார், நேபாள் எல்லையில் அவரை பிடிபட்டார், இப்படி காந்தியவாதிகள் ஆயுதம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். அகிம்சை தானே அப்படின்னு கேட்டார். காந்தி அவர்கிட்ட கொஞ்ச நேரம் அவரை பார்த்துட்டு சொல்கிறாரு, சரி ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆயுதம் எடுத்தார், எல்லாத்துலேயும் உள்ளே இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டார். நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? இப்போ காந்தி சொன்னார், அகிம்சைங்கிறது வாளாக இருப்பதற்காக அல்ல, வாளாக இருப்பதற்காக அல்ல, எனக்கு நியாயமற்றது நீதியற்றது என்று தெரிகின்ற ஒன்றை நான் அகிம்சை முறையில் எதிர்க்கின்றேன், ஹிம்சை முறையில் எதிர்த்தாலும் ஒன்றும் செய்யாமல் இருப்பதை விட ஹிம்சை முறையில் எதிர்ப்பது மேலானது, எந்த காரணத்தினாலும் நாம் அநீதிக்கு இணங்கி போய்விடக்கூடாது, அதற்காகத்தான் சத்தியாகிரகம் என்ற வார்த்தையை வைத்தேன் என்று சொன்னார். காந்தியின் நினைவு நாள், நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதி உண்டு. இந்த புதிய கல்விக் கொள்கை, இமினன்ஸ், குழந்தைகளுக்கு வருகின்ற ஆபத்துக்கள் எல்லாமே
அநீதியானவை. இந்த அநீதிக்கு இணங்க மாட்டோம் என்ற உறுதியை இன்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இணங்க மாட்டோம் என்பது மட்டுமல்ல, ஜனநாயகத்தில் ஜனநாயக உரிமை இல்லை. யூ ஹாட் எவ்ரி ரைட். எலெக்ஷனோடு நிற்கிறதில்ல ஜனநாயகம். ஜனநாயகம் வந்து ஒரு வே ஆஃப் லைஃப், ஒரு பர்பச்சுட்டி இருக்கு, நிரந்தரத்தன்மை உண்டு. அந்த ஜனநாயக உரிமைகளில் ஒன்று ரைட் டு ப்ரொட்டஸ்ட். எனக்கு சரியல்ல என்று தோன்றுபவற்றை மறுப்பதற்கான உரிமை, அதை நான் பயன்படுத்துவ ஜனநாயகம். அதற்கு முன்னால் டிசென்ட்னு ஒரு ரொம்ப மென்மையாக வச்சுங்க, தப்புன்னு படுதுங்கன்ட்டு. டிசென்ட், ப்ரொட்டஸ்ட், தேவையானால் ரெசிஸ்ட், ரைட் டு ரெசிஸ்ட். ஜனநாயகம் என்பது இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் ரைட் டு டிசென்ட், ரைட் டு ப்ரொட்டஸ்ட், ரைட் டு ரெசிஸ்ட். நாம் வந்து டிசென்ட்டை கொடுத்துட்டோம், ப்ரொட்டஸ்டையும் சொல்லிட்டோம், ரெசிஸ்டன்ஸை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து எவ்வளவு நேர்மையாக தீவிரமாக அனைத்து மக்களை இணைக்கும் வகையில் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு நமது குழந்தைகள் எதிர்காலம் நன்றாக இருக்கும், நமது இளைஞர்கள் எதிர்காலம் நன்றாக இருக்கும், நமது மாநிலத்தின் எதிர்காலமும் நன்றாக இருக்கும். இதை செய்ய தவறிவிட்டோம் என்றால் படித்த வர்க்கம் என்று கூறப்படுகின்றவர்களுக்கு நாம் சமுதாய துரோகிகளாக நாளை அறியப்படுவோம். அந்த நிலை மாற வேண்டுமென்றால் நாம் வெறும் எதிர்ப்பை முனவு மட்டுமல்ல எதிர்ப்பை காண்பிக்கின்றோம், அல்லனவற்றை எதிர்க்க நாம் கடமைப்பட்டுள்ளோம், அதற்காக போராடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி. நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.